மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவ கல்லூரி எதிரில் ஸ்ரீ மதுரம் ஹாட்ஸ்பாட் 8வது புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அருணாச்சலம் ஐயர் அவர்கள் கலந்து கொண்டு புதிய கிளையினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுப்புலட்சுமி அவர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கடையின் உரிமையாளர் மணிகண்டன் செய்திருந்தார். மேலும் இதில் ஹரிஹரன், மணிசங்கர், செல்லப்பா, விக்னேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் முருகேஷ், திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். இந்த மதுரம் ஹோட்டல் இன்னைக்கு வந்து வெள்ளி விழா ஆண்டாக புதிய ஹாட்ஸ்பாட் வந்து இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வளர்ச்சி வந்து மிக அருமையான வளர்ச்சி. அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வளர்ச்சி அவங்களுக்கு இறைவன் பிராப்தம் கொடுத்துருக்கிறாரு. 1996 ஆரம்பித்து கடினமான உழைப்பு, கடினமான அவங்களுடைய சேவை, பொதுநல சேவையாக செய்து இன்றைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்றைக்கி 6வது ஹாட்ஸ்பாட்டு இந்த இடத்துல குருவன்குறிச்சியில் சித்த மருத்துவக் கல்லூரிக்கு எதிரில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் இன்றைக்கு ஆரம்பமாயிருக்கு. இது ஒரு பெரிய திருநெல்வேலிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கி திருநெல்வேலியில் கேட்ரிங்கில் வந்து நம்பர் 1ஆகவும் அவங்களுடைய தரம், அவங்களுடைய அவங்களுடைய அன்பளிப்பு, அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களுடைய அப்ரோச்சு எல்லாமே இன்றைக்கி அடிச்சுக்கிற மாதிரி யாருமே இல்லை. இவங்களை மிஞ்சுற அளவுக்கு யாருமே இல்லை. இந்த இவங்களுடைய பணிவும் இவங்களுடைய சேவையும் தான் இவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். இது வந்து இந்த மென்மேலும் வளர்ந்து திருநெல்வேலியை மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இவங்களுடைய கிளைகள் பரவி எல்லாருக்கும் இவங்களுடைய சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதை வாழ்த்துக்கள்.